ஹாய், வெல்கம் டு வினோ செஷன். இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, போதும் ஏமாந்தது போதும், இதான் இன்னியோட டாபிக்ங்க. என்னடா அது, எங்க பார்த்தாலும் இதே ஒரு டாபிக்கா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க. இந்த டாபிக் பாக்கிறது முன்னாடி வினோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சொல்ல விஎஸ்ஏ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, வாங்க இன்னைக்கு அந்த டாபிக் கொடுக்கலாம். இன்னொரு டாபிக் வந்து போதும் ஏமாந்தது போதும், யார் இது, என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, மை இந்தியா பார்ட்டி அப்படின்ற ஒரு புதிய கட்சியை வந்து தமிழகத்துல வந்து தொடங்கியிருக்காங்க. இவங்களோட இந்த இதை யார் தொடங்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொழிலதிபர் அனில்குமார் ஓஜா அப்படின்றவர் வந்து தொடங்கியிருக்காரு. இந்த அனில்குமார் ஓஜா அவர் யார் அப்படின்னா, ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வந்து பாத்தீங்கன்னா, நிறைய தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து வெற்றி பெறுவேன் தேர்தல் 2021ல. நான் வெற்றி பெற்ற உடனே கல்வி இலவசமா இருக்கும், எல்லாருக்கும் வாட்டர் அதாவது குடித்தர குடிநீர் தண்ணீர் இலவசமா கிடைக்கும், கரண்ட் ஈபி அதுவும் இலவசமா கிடைக்கும், மருத்துவம் இலவசமாக நான் எல்லாருக்கும் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பெரிய ஒரு இலவசமே வந்து நிறைய வச்சிருக்காரு. அவர் வந்து மை இந்தியா பார்ட்டி அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இப்போ புதுசாக வந்து தொடங்கியிருக்காரு. அதில் வந்து இந்தியா கொடி, அது ரெண்டுத்துல வந்து ஹேண்ட் கை வந்து கொடுத்துருக்க மாதிரி ஷேக் பண்ற மாதிரி ஒரு சிம்பல் வச்சிருக்காரு. இவர் வந்து இவர் மேல வந்து ஒரு ஊழல் புகார் இருக்கா அப்படின்னு கேட்டால், ஆமாங்க, இவர் வந்து கமிஷன் மேல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 200 கோடி ரூபாய் இவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இவருக்கு மேல வந்து ஒரு புகார் இருக்கு. ஸோ அவர் கேட்டோம்னா அது வந்து பொய் புகார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. ஸோ மை இந்தியா பார்ட்டி அப்படின்னு சொல்லி புதிய கட்சியெல்லாம் தொடங்கி தான் இருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, என்னன்னா மதுரையில, மத்திய மதுரை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இன்னைக்கு கமலஹாசனோட மக்கள் நீதி மையம் வந்து பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2021 தேர்தலுக்கு இன்று அவருடைய பிரச்சாரம் ஆரம்பிக்கப்பட்டது எங்கன்னா மதுரையில. ஸோ இப்போ வந்து தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கு. இப்போ கூட வந்து அவர் பேசிட்டு இருக்காரு கமலஹாசன் அவர்கள். சில அவர் போற இடத்துல எல்லாமே ஏர்போர்ட்லேருந்து இறங்கினதுலேருந்து ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ கூட்டங்கள் வந்து பார்க்க முடியுது. ஸோ அவரோட காரணம் நடுவில் பின்னாடி சொல்லி அவ்வளோ கூட்டம் இருக்கு. ஸோ போதும் ஏமாந்தது போதும் அப்படின்னு சொல்லி இந்த விளம்பரம் வர நம்ம எல்லாத்துலயுமே வந்து வந்துட்டே இருக்குது. என்ன விஷயமா இருக்கும், விஜய் டிவியில் ஏதோ புதுசாக சீரியல் ஆரம்பிக்கிறாங்களா, இல்லைனா வந்து சன் டிவியில் ஏதாவது ஆரம்பிக்கிறாங்களா மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அது எதுவுமே இல்லை. இது வந்து மை இந்தியா பார்ட்டியோட ஒரு விஷயம் அப்படின்றத இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோங்க. திரு ரஜினிகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. 31ஆம் தேதி அவருடைய கட்சியுடைய பேர் வந்து அறிவிக்க போகிறார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ எதுவாக இருக்கும், இந்த போதும் ஏமாந்தது போதும், நம்மளும் ஏமாந்து போதும், அவர் மேலே 200 கோடி ரூபா உள்ள இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது எந்த உண்மையுமே தெரியல. ஸோ நம்ம புதிய வாக்காளர் அதாவது 18 வயசு நிரம்பியவர்களும் இந்தளவு வாக்களிக்க போறீங்க. ஸோ நிதானமாக யோசிச்சு யார் மேலேயும் எந்தவித புகாரும் இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இந்த சுஷிலாக முடிச்சுக்கிறேன். நீங்களும் ஏமாந்தது போதும், நானும் ஏமாந்தது போதும், இதோட போதும் ஏமாந்தது போதும் சொல்லிட்டு நீங்கள் சுஷிலாக முடிச்சுக்கிறேன். நாளைக்கு புதிய சுஷிலாக உங்களை சந்தித்தோட விடைபெறுவோம். உங்களுக்கு பை பை, குட் நைட்.